ஸோ பாசிப்ளெக்ஸ் ஆரம்பிச்சு கம்பெனி ஆரம்பிச்சு 40 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இது வந்து 1984 இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஸோ இது வந்து தைவான் பேஸ்டு, ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து தைவானில் இருக்குது. ஸோ ரைட் ஃப்ரம் பிகினிங் ஸோ என்னென்ன இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கு அப்படின்னா, ஸோ பாசிப்ளெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த 4 வெர்டிகல்க்குமே தேவையான சொல்யூஷனுக்கு தேவையான கம்ப்ளீட் ஹார்ட்வேர் இதில் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ராடக்ட் இதில். ஸோ அதே மாதிரி இப்போ பாசிப்ளெக்ஸ் இந்தியா டெக்னாலஜி ஸ்டார்ட் இது பண்ணி 27 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ பாசிப்ளெக்ஸ் குளோபல் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் கிராஸ் ஆயிருச்சு. அண்ட் வேறஸ் ஸோ இந்தியா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி 27 இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. ஸோ இந்தியா ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு. ஸோ பாசிப்ளெக்ஸோட ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லைன் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மொத்தம் 4 கேட்டகரி. இப்போ நமக்கு ரெகுலராக லேப்டாப் டெஸ்க்டாப் மாதிரி நமக்கு என்னென்ன ப்ராசஸர் இருக்கும் அப்படின்னா குவாட் கோர், i3, i5, i7. ஸோ இதே ப்ராசஸர் கிளாசிபிகேஷன் தான் நம்மளுதையும். ஸோ இதில் பிஎஸ் சீரிஸ் அப்படிங்கிறது என்ட்ரி லெவல், வேற இதில் வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கோர் ப்ராசஸர். ஸோ இந்த குவாட் கோர் ப்ராசஸரோட ரேஞ்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ஸ்வீட் ஷாப், ஏதோ ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ரீட்டைல் இண்டஸ்ட்ரி, ஒரு ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு less than 5,000 items மட்டும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு இந்த பிஎஸ் சீரீஸை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அகைன் இந்த பிஎஸ் சீரீஸில் நமக்கு ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஒன்று டுவல் கோர் கேட்டகரி, ஒன்று குவாட் கோர் கேட்டகரி, J3455 அண்ட் J6412. ஸோ ரெண்டு ப்ராசஸர் கேட்டகரி நமக்கு இதில் பண்ணிட்டு இருக்கோம். இதில் அட்வான்டேஜஸ் என்ன இருக்குன்னா, நார்மல் பிசி கூட கம்பேர் பண்ணுற மாதிரி இதுவும் நம்ம DDR4 ரேமு வித் M.2 டெக்னாலஜியோட வந்திருக்கும். ஸோ அடிஷ்னலாக பிசி கூட கம்பேர் பண்ணும்போது ரெகுலராக, ஸோ பாசிபிளஸில் ஃப்ரண்ட் லைன் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் சீரீஸ், எக்ஸ்டி அண்ட் ஆர்டி சீரீஸ். ஸோ ரெகுலராக லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் கூட கம்பேர் பண்ணும்போது, ஒரு ப்ராசஸர் பேஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது நமக்கு எப்படி ஒரு குவாட் கோர், i3, i5, i7 அந்த மாதிரி நமக்கு ப்ராசஸர் பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் இருக்கும், சிமிலர்லாம் பாசிப்ளெக்ஸ் ப்ராடக்ட்ஸும் அதே கேட்டகரிகேஷனில் இருக்குது. வேற இந்த பிஎஸ் சீரீஸ் வந்து என்ட்ரி லெவல், இதில் வந்து குவாட் கோர் அண்டு டுவல் கோர் அண்ட் குவாட் கோர் ப்ராசஸர் பேஸ்ட் ப்ராடக்ட் இருக்குது. இதில் DDR4 ரேமு வித் M.2 டெக்னாலஜியோட இருக்குது. ஸோ அடிஷ்னலாக பிசி கூட கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஷ் ட்ராயர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக கனெக்டிவிட்டிக்கான போர்ட் இருக்குது. வேற இது நார்மல் ஒரு பிசி அப்படின்னா கேஷ் ட்ராயர் வந்து டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. இல்லைன்னா ஒரு மட்டன் ஷாப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிங் ஸ்கேல் தனியாக வச்சிருப்பாங்க, பிசியோ இல்லை வேறு ஏதோ தனியாக வச்சிருப்பாங்க, அது ரெண்டுமே இன்டகிரேட் ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி மிஷின் கூட போகும்போது இதில் வந்து சீரியல் போர்ட் கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால டேரெக்டாக வெயிங் ஸ்கேலோட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் எடுத்து நம்ம அதில் வைக்கிறோம் அப்படின்னா அதில் என்ன வெயிட் இருக்கோ அது அந்த வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமுக்கு மூவ் ஆயிரும். அண்ட் அகே வந்து பிஎஸ் சீரீஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டி சீரீஸ் அண்ட் ஆர்டி. ஸோ எக்ஸ்டி அண்ட் ஆர்டி பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் மிஷின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து கோர் i3. ஸோ இதில் என்ன இந்த மாதிரி ஆர்டி சீரீஸ் அண்ட் எக்ஸ்டி சீரீஸ் எதுக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் கேட்டகரி இல்லைன்னா ஒரு செயின் ரீட்டைல் ஆஃப் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா நம்ம ஆர்டி சீரீஸ் போகலாம். இல்லை பியூர் ஹெல்த் கேர் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்டுக்கு அப்படின்னா நம்ம எக்ஸ்டி சீரீஸ் போகலாம். ஏன்னா எக்ஸ்டி சீரீஸ்ங்கிறது பியூர் இண்டஸ்ட்ரியல் பிசி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷீட்டுக்கு கீழே போட்டிருப்பாங்க ப்ரொடக்ஷன் ஷாப் ஃப்ளோர்னு சொல்லுவோம். ஷாப் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு நார்மலாக ஒரு ஷீட்டுக்கு கீழே தான் மிஷின்ஸே இருக்கும். எதர் நம்ம மிஷின் ஆப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ அந்த பர்டிகுலர் இடத்துல டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தேன் 30-35 degrees வந்து ஒரு டிஃபால்ட்டாகவே செட் ஆகிருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட் வந்து எதர் ஒர்க் ஆகுதோ இல்லைன்னா ஆஃப்ல இருக்கும், அதோட டிகிரேடேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த POS மிஷின்ஸ் வந்து நமக்கு செட் பண்ணலாம். பட் அந்த இடத்துல சொல்லும் போது POSன்னு சொல்லாமல் இண்டஸ்ட்ரியல் டெர்மினல்னு சொல்லணும். ஸோ அதுதான் நேமிங் கல்ச்சர். ஸோ இது POS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ் சீரீஸ் அண்ட் ஆர்டி சீரீஸ் அண்ட் எக்ஸ்டி சீரீஸ். ஸோ இது வந்து ஒரு நார்மலாக ஒரு டெஸ்க்டாப் லேப்டாப் மாதிரி தான், ஒரு ஆல் இன் ஒன் பிசி மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது அதை தவிர இது என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்டலேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறோம் உங்களுக்கு இதில். ஸோ இப்போ ஒரு நார்மல் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இமேஜ் பார்த்துருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் வைக்கிற மாதிரி ஒரு ஆல் இன் ஒன் பிசி மாதிரி தான் டிசைன் இருந்தது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். இல்லை சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போல் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆலினோன் பிசி நம்ம ஸ்டாண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து மிஷினை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ஒரு கவுண்டரோட டேபிளில் வந்து ஒரு ஐடி ஹார்ட்வேர் வந்து அந்தளவுக்கு அக்சசரிஸ் வந்து இடம் பிடிச்சிக்காது. இன்கேஸ் இது டேபிளில் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு பிரிண்டர், ஸ்கேனரு, கேஷ் ட்ராயர் வைக்கிற மாதிரி இருந்தால் எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக வந்துருக்கு. இதுனா ஒரே அலைன்மெண்ட்டில் போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்கேஸ் அகைன் நம்ம ஒரு கறிக்கடை, ஸோ அந்த மாதிரி மீட் ஷாப்லலாம் பார்த்தோம் அப்படின்னா கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் எவ்வளோ தான் நீட்டாக வச்சுருந்தாலும் வாய்ப்பு இது இருக்காது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட பிசி வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். இது ஒரு டைப் ஆஃப் இன்சுலேஷன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சுலேஷன்ஸ் பண்ணும் போது என்னென்னா கம்ப்ளீட்டாக ஒரு டேபிள், ஒரு கவுண்டர் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஸ்டீல் போல்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்டிவிட்டி கேபிளும் உள்ளுக்குள்ளே போயிருக்கும்.
எதாவது நீங்க பவர் கேபிள் இல்லைன்னா பிரிண்டர் கேபிள் எல்லாமே இதுல இருந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிருக்கும். ஸோ ஒரு கவுண்டர் வந்து ஒரு கிளஸ்டர் கேபிள் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இதில் பண்ணலாம் இதில். அதே மாதிரி பிஓஎஸ் மிஷினோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பவர் கன்செப்ஷன். வேறஸ் பவர் கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 60 watts தான் மேக்ஸிமம். வேறஸ் நார்மலாக பிசி கூட பண்ணும்போது எதர் ஸ்டாண்ட்பை மட்டும்தான் ஒரு 40 to 60 watts வரும். வேறஸ் ரன்னிங் மோட் அப்படின்னா 250 to 300 watts எடுத்துப்போம். இன்கேஸ் ஒரு செயின் ரீட்டைல் ஐ மீன் சாரி ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா ஒரு 6 to 8 counters போடுவாங்க ஒரு ஹைப்பர் மார்க்கெட் டைப்பில். ஸோ ஹைப்பர் மார்க்கெட்டில் ஒரு 8 machines வந்து ஒரு நார்மலாக கம்ப்யூட்டர் போடுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு 40 to 60 watts கன்சியூம் பண்ணுற ஒரு பிஓஎஸ் மிஷின் போட்டு நம்ம பில் பண்ணுறதுக்கும் ஒரு பவர் கன்செப்ஷன்ல வந்து நிறைய சேவ் ஆகும் இல்லை. ஸோ இப்போ இது வந்து வால் மவுண்ட் ஆப்ஷன். இன்கேஸ் சில பேர் வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து அப்படின்னா டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணாமல் இன்கேஸ் கிச்சன் டிஸ்பிளே சிஸ்டம்ஸ் கேட்பாங்க. இன்ஸ்டா இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு ஆர்டர் வந்து நமக்கு வெயிட்டர் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கிச்சனில் இருக்கிற பிரிண்டரில் பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல பிரிண்டரில் பிரிண்ட் ஆகும்போது இப்போ இன்கேஸ் ரன்னிங் ஆர்டர்ஸ்லாம் நிறையா இருந்தது அப்படின்னா இப்போ ஒரு டேபிளில் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஆர்டர் பண்ணாங்கன்னா 10 items ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா 10 printer வரும். ஸோ அந்த 10 printer பார்த்திங்கன்னா பெரியருக்கு எடுத்தோம் அப்படின்னா அதில் ரெக்கரிங் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் எங்கெங்கெல்லாம் கன்சியூம் ரொம்ப அதிகமாகுதோ அந்த மாதிரி இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு பேப்பரில் கேஓடி கொடுக்குறது பதிலாக இந்த மாதிரி ஒரு வால் மவுண்ட் பண்ணி நம்மளோட பிஓஎஸ் மிஷினே வந்து விட்டுருக்கலாம். ஸோ அது பேர் வந்து கிச்சன் டிஸ்பிளே சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்சுலேஷன் எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து அகெயின் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் எக்ஸாம்பிள். அதே தான் வந்து கேஷியர் கவுண்டர் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இன்னொரு மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிஸ்பிளே. ஸோ அங்கே இந்த சைட் நமக்கு பிஸ்னஸ் அங்கே கேஷியர் என்ன பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறாரோ அந்த சைடில் வந்து கஸ்டமருக்கு ஸ்க்ரீனில் விசிபிளாக இருக்கும். அண்ட் வித் இந்த போல் போட்டு பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு டேபிள் வந்து ஆக்கிபைடு வந்து ஒன்றுமே தெரியல. ஜஸ்ட் ஒரு 1 by 1 square feet மட்டும்தான் டேபிள் ஆக்கிபை ஆகுது. ஸோ பிரிண்டர் ஸ்கேனர் எல்லாமே வந்து ஒரே அலைன்மெண்ட்ல போயிடும். ஸோ அதே மிஷின் தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இமேஜ் படி டைரெக்டாக வால்லையோ இல்லை வந்து ஒரு ஹேங்கிங்லேயோ பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இது வந்து என்னன்னா ஷாப் ஃப்ளோருக்கு பக்கத்தில் ஒரு ஹை ப்ரொஃபைல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னா ஷாப் ஃப்ளோர் போக மாட்டாங்க. அங்கே என்ன நடக்குதுங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க இந்த ரூம்ல வந்து தனியாக பார்த்துக்குவாங்க ஹை ப்ரொஃபைல். ஸோ அந்த மாதிரி இடத்துல அங்கே இருக்கிற கனெக்டிவிட்டி அங்கே மிஷினில் என்ன டிஸ்பிளே இருக்கோ அதே தான். பட் ஒன்லி திங் அதை வந்து கியாஸ்க் ஃபார்மேட்டில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அகைன் கியாஸ்கில் பண்ணும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஷாப் ஃப்ளோரில் பண்ணாலும் சரி இல்லைன்னா ஒரு ரூமில் வச்சுருந்தாலும் அங்கே வந்து அட்மாஸ்பியரில் ஏர் சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ நம்மளோட மிஷின்ஸ் வந்து விஸ்டாண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -20 degreeலேருந்து 60 degree வரைக்கும் விஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் கியாஸ்க்கு ஃபேப்ரிகேஷன் பண்ணி மிஷினை உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் வராது. வித் டிஸ்பிளே ஆஃப் ஒரு 15 inches இல்லை 21 inches ஸ்க்ரீனில் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எல்லா கஸ்டமருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து 22 inches இல்லை 32 inches அந்த மாதிரி கொஞ்சம் ஹையர் எண்டுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ப்ராடக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இன்கேஸ் 22 inches இல்லை 32 inches நம்ம மிஷின்ஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பி பாஸ் பாக்ஸ் வந்துடும். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிஷினோட அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பிசியில் என்னென்ன இருக்கோ எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்கும். அடிஷ்னலாக ஒரு சீரியல் போர்ட் 2 or 3 serial ports ஃபார் மிஷினரி கம்யூனிகேஷன்ஸ் கூட இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு வெயிங் ஸ்கேல் இன்டகிரேஷன் இல்லைனா ஏதோ மிஷினரி கம்யூனிகேஷன் அதுலேயும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது மேலே இருக்க அந்த மிஷின் ஃபினிஷிங்கில் மேலே இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீட் வெண்ட் எல்லாமே ஃபேன்லெஸ் ப்ராசஸர். இதில் வாஷ் மிஷின்ஸ் வெரைட்டிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தது என்னன்னா பிஎஸ் சீரிஸ் லைக் லேப்டாப் டெஸ்க்டாப் மாதிரி குவாட்கோர் i3 i5 i7. ஸோ இதுலேயும் அதே மாதிரி கேட்டகரிஸ் தான் இருக்கு. ஸோ இதில் பிஎஸ் சீரிஸ் அப்படிங்கிறது என்ட்ரி லெவல். வேற இதில் வந்து டுவல் கோர் அண்ட் கோர் i3 ப்ராசஸர் இருக்கும். சாரி டுவல் கோர் அண்ட் குவாட்கோர் ப்ராசஸர். ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் எனி ரீட்டைல் இண்டஸ்ட்ரி ஒரு லெஸ் தென் 5000 items இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த பிஎஸ் சீரிஸ் கொஷின் பண்ணலாம். அண்ட் ஆர்டி அண்ட் எக்ஸ்டி சீரிஸ் பார்த்தீங்கன்னா பியூர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு டெர்மினல் கொஷின் பண்ணலாம். ஆர்டி சீரிஸ் வந்து செயின் ரீட்டைல் அண்ட் சூப்பர் மார்க்கெட். ஏன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 50,000 to 1 lakh items தான் இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு இது பொசிஷன் பண்ணலாம். ஸோ இந்த பிஓஎஸ் மிஷினில் நம்ம வேரியஸ் இன்ஸ்டலேஷன்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஒரு ரெகுலர் ட்ரெடிஷ்னல் டெஸ்க்டாப் இல்லைன்னா ஒரு செட்டப் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் இப்போ இந்த மிஷினில் பின்னாடி வியூ இன்ஸ்டலேஷன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இப்போ நார்மலாக ஒரு வால்யூனன் பிசி ஒரு லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப் வச்சு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாமே டேபிள் வந்து நிறைய ஐடி ஹார்ட்வேர் ஆக்கிபை பண்ண மாதிரி இருக்கும். வேற கஸ்டமர்ஸ் எடுத்துகிட்டு வர பொருள் வைக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் பேஸ் ஸ்டாண்டர்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பாஸ் மிஷின்ஸில். ஸோ டேரெக்டாக வந்து ஒரு ரீசா மவுண்ட் பண்ணி அந்த கேபிளிங் வந்து இந்த கேபிளிங் வந்து வெளியில் போட்டிருக்காங்க. பட் இது வந்து அந்த ஸ்டீல் போல்குள்ளேயே வந்துடும்.
ஸோ இது ஒரு டைப் ஆஃப் சூப்பர் மார்க்கெட் செட்டப்பு. இது வந்து கோர் i3 மிஷின். இன்கேஸ் இன்னொரு ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்வீட் ஷாப்பு இல்லை மட்டன் ஷாப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பாஸ் மிஷின் யூஸ் பண்ணலாம். நார்மலாக லேப்டாப் டெஸ்க்டாப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனே நமக்கு பார்க்குறக்கு இதாக இருக்கும், ஆக்சுவலி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மவுஸ் எல்லாம் அவங்க ஒரு பர் டேக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது திருப்பி ரீடச் பண்ணுறதுக்கு பாசிபிளே இருக்காது. வேற நம்ம POS மிஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் ஒரு ஸ்வீட் ஷாப்போ இல்லை வந்து கறிக்கடையிலையோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும், நீங்கள் அந்த ஸ்க்ரீன் மேலேயே இந்த ஜீரா இல்லைன்னா அந்த கறியோட ஃப்ரெஷஸ் எல்லாம் பட்டிருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டியூவல் ஸ்க்ரீன் சொல்லுவோம். இதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்க்ரீன் அப்படின்னா கேஷியர் ஸ்க்ரீன். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்தது ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் மட்டும்தான். இது வந்து கஸ்டமர் டிஸ்பிளே. ஸோ இன்கேஸ் கஸ்டமர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன நமக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து செகண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷனும் வந்து நமக்கு கஸ்டமருக்கு க்ளீனாக விசிபிளாக இருக்கும். ஸோ தட் கேஷியர் கூட அவங்க ரொம்ப நேரம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ என்ன டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணிட்டு. ஸோ இதில் ஃபிக்ஸிங்க்கு இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. எய்தர் கஸ்டமர் வந்து கேஷியருக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே நின்னாங்கன்னா நம்ம இந்த மாதிரி மிஷினை வந்து செகண்ட் ஸ்க்ரீனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்கே சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலராக இருக்கும். ஒரு ஸ்வீட் ஷாப்பு இல்லைன்னா ஒரு சேவரிஸில் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் கேஷியருக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸிங்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் சூப்பர் மார்க்கெட் செட்டப் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிறது கேஷியர் டிஸ்பிளே. ஸோ அதுக்கு பர்பெண்டிகுலராக கஸ்டமர் இந்த சைடு நிற்பாங்க. ஸோ அவங்க என்ன பில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த சைட் பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி நம்ம வந்து டேபிள் ஆக்கியபை பண்ணாமல் POS மிஷின்ஸ் எல்லாமே வந்து கோல் மோல் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு டேபிள்லேயும் சேவ் ஆகும். ஸோ டேபிள் இப்படி சேவ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எதிர் கஸ்டமர் இன்னொரு ஒரு பில்லிங் கவுண்டர் இன்னொன்று கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அதே மாதிரி மறு கையை வந்து நம்ம ரொம்ப தூரம் ப்ராடக்ட் வச்சு வச்சு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். இன்னொன்று கையை தூக்கி ஒர்க் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது வந்து ரெகுலராக POS மிஷின்ஸு. ஸோ இன்கேஸ் ஒரு 15 இன்ச்சஸ்க்கு மேலே கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா, எல்லா பெரிய பெரிய ஸ்க்ரீன் 15-17 இன்ச்சஸ் வரைக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்கேஸ் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 32 இன்ச்சஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆக்கியபை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நமக்கு பெரிய பெரிய ஸ்க்ரீன் வர பாசிபிலிட்டி கம்மி. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளோட பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஷின்ஸ். ஸோ அதை வந்து கான்ஃபிகரபிள் இண்டஸ்ட்ரியல் பாஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்னென்னா ரெகுலராக சொல்கிற மாதிரி குவாட்கோர் i3 i5 எல்லா செக்மெண்ட் ஆஃப் ப்ராசஸர் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கிற மாதிரி டெஸ்க்டாப்ஸில் இருக்கிற மாதிரி எல்லா போர்ட் கனெக்டிவிட்டியும் இருக்குது. அடிஷ்னலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் போர்ட் இருக்கும், கேஸ் ட்ரையர் போர்ட் இருக்கும், அண்டு டுவல் லேண்ட் போர்ட் இருக்கும், அண்ட் மல்டிபிள் விஜிஏ கனெக்டிவிட்டி இருக்கும். விஜிஏ இந்த சென்ஸ்னா வீடியோ கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பை டிஃபால்ட் அந்த ஃபார்ம் ஃபேக்டர் மிஷினோட இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே அது உங்களுக்கு இமேஜ் சரியாது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹீட் வென்ட். ஏன்னா POS மிஷின் உள்ள எந்த மிஷின்லையுமே வந்து ஃபேன் இருக்காது, எல்லாமே ஃபேன்லெஸ் ஆப்ரேஷன். அதே மாதிரி மிஷினோட டிசைனும் பார்த்தீங்கன்னா -20 to 70 degrees வரைக்கும் எக்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் இந்த ரெண்டு கேட்டகரியுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு PC கேட்குறாங்க அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெகுலராக டச் பாஸ் மிஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த கேட்டகரி அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு அட்வான்டேஜஸாக பிரிக்கிறோம். ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆப்ரேஷனல் அட்வான்டேஜஸ், இன்னொன்று டெக்னிக்கல் அட்வான்டேஜஸ் POS மிஷின்ஸில். ஸோ ஆப்ரேஷனல் அட்வான்டேஜஸ் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு PC கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ரேஷனல் அட்வான்டேஜஸ் வந்து PC கூட எதுவுமே இருக்காது. நீங்கள் ஈவன் ஒரு கமர்ஷியல் PC வாங்குறோம் அப்படின்னா கூட அந்த இடத்துலையும் கூட இந்த இது இருக்காது. வேற ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு IP65 ரேட்டட். ஸோ IP65 அப்படின்னு சொன்னாலே டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மிஷின், இப்போ பார்த்துருக்க எல்லா டைப் ஆஃப் மிஷின்ஸுமே IP65 விச் இஸ் டஸ்ட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். அந்த ஒரு ரீசன்னால நீங்கள் எனி என்விரான்மெண்ட், இப்போ இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ரோட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு கடையில் மிஷின் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஷாப் ஃப்ளோரில் ஒரு ரப்பர் டயர் ஃபேக்ட்ரி உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொல்யூட்டடாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை. அதே மாதிரி 24/7 365 days அப் ஆப்ரேஷன்ஸ். ஏர்போர்ட்லலாம் பார்த்தோம் அப்படின்னா ஷிஃப்ட் மட்டும்தான் மாறுவாங்க, 3 ஷிஃப்ட் மாறுவாங்க. வேற மிஷின் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஷட்டவுனே பண்ணக்கூடாது, பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம அதே இண்டஸ்ட்ரீஸுக்கும் அதே லாஜிக் தான், ஷிஃப்ட் தான் மாறுவாங்க, மிஷின்ஸ் வந்து பவர் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் எங்கெங்கே ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுதோ அது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெம்பரேச்சர், அகைன் நம்ம ரீட்டெயிலாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கு கொஷன் பண்ணும்போது எல்லா கஸ்டமருமே ஒரு ஏசி ரூம் என்விரான்மெண்ட் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். எதர் ரொம்ப கோல்டு ஸ்பேஸாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸு இல்லைனா அந்த மாதிரி டெய்லி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இடத்த வந்து ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் கூட வச்சிருக்கலாம். இன்கேஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப ரக்கர்ட் என்விரான்மெண்ட் அந்த மாதிரி இடத்துல இருக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு ஷீட்டு கீழே ஒரு ப்ரொடக்ஷன் ஏரியாவில் ஷீட்டு கீழே, ஸோ அங்கே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா -20 degreeலேருந்து 70 degrees வரைக்கும் மிஷின் எக்ஸ்டெண்ட் பண்ணும்.
ஸோ இன்னொரு பெரிய அட்வான்டேஜஸ் வந்து ஒன்று ஃபேன்லெஸ் ப்ராசர். ஸோ ஃபேன்லெஸ் ப்ராசரோட அட்வான்டேஜஸ் எப்படின்னா, இப்போ இன்கேஸ் நம்ம வந்து இப்போ ஒரு பொல்யூட்டட் என்விரான்மெண்ட்டில் லேப் நார்மலாக ஒரு லேப்டாப் டெஸ்க்டாப் என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ராசஸர் மேலே ஒரு ஃபேன் இருக்குது, ஃபேனோட காஸ்ட் ஒரு 500 to 1000 rupees ஃபர்ஸ்ட் கேஸுக்கு. ஸோ அது வந்து அட்மாஸ்பியரில் இருக்க ஏரை செக் பண்ணி தான் ப்ராசர் மேலே தள்ளி கூல் பண்ணுது. ஸோ விச் மீன்ஸ் என்னன்னா, இன்கேஸ் அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பொல்யூட்டடான ஏரியாவாக இருந்தது அப்படின்னா, அங்கே பொல்யூஷன் அந்த பொல்யூஷனையும் சேர்த்து தான் அந்த காற்றை எடுத்து தான் ப்ராசர் மேலே தள்ளும். விச் மீன்ஸ் என்னன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஏரியாவில் ஒரு 2 to 3 months மேலே அந்த இடத்துல போர்டோ இல்லை ப்ராசரோ விட்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபேன்லெஸ் ஆப்ரேஷன் இருக்கிறதுனால அட்மாஸ்பியரில் என்ன பொல்யூஷன் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து கூலிங் டிசைனே வந்து டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி இது. ஸோ அந்த ரீசன்னால இதெல்லாம் வந்து ஆப்ரேஷனல் அட்வான்டேஜஸ். ஸோ இந்த அட்வான்டேஜஸ் வந்து என்னென்ன இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுதோ, அப்பார்ட் ஃப்ரம் ரீட்டைல் ஏதோ மேனுஃபேக்சரிங் எந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுதோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம இந்த மிஷின்ஸை வந்து கொஸ்டின் பண்ணலாம். டெக்னிக்கல் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பண்ணும்போது என்னென்னா, சில பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பாஸ் மிஷின்னா ஒரு லேப்டாப் டெஸ்க்டாப் மாதிரி யூஸ் பண்ண முடியாது, மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதுலேயும் குவாட் கோர், கோர் i3, கோர் i5, i7 எல்லா ப்ராசஸரும் இருக்குது. அப்ளிகேஷன் என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிஓஎஸ் மிஷின் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ், டெக்னிக்கல் அட்வான்டேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ரேம் இதுவும் அதே மாதிரி மேக்ஸிமம் 64 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிஓஎஸ் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கமர்ஷியலில் போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் ஆப்ஷன் இருக்கா, இல்லை இன்டெல் விப்ரோ டெக்னாலஜி இருக்குது, இல்லை டிபிஎம் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டாங்கன்னா, இந்த டெக்னாலஜி எல்லாமே இதில் அவைலபிள். அப்பார்ட் ஃப்ரம் தட், லேப்டாப் டெஸ்க்டாப்பில் இல்லாதது சீரியல் போர்ட்ஸ் அவைலபிள் அண்ட் டுவல் போர்ட் அவைலபிள். சில கஸ்டமர்ஸ் வந்து லேண்ட் போர்ட் வந்து ரெண்டு கேட்பாங்க, ஒன்று வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டிக்கு, ஒன்று ரெண்டு விஷயத்துக்கு. ஒன்று வந்து இன்கேஸ் ஒன்று டவுன் ஆயிருச்சு அப்படின்னா இன்னொரு ஆல்டர்னேட் மாடல், இல்லை அப்படின்னா ஒன்று வந்து இன்டர்நெட்டுக்கும் ஒன்று இன்டர்நெட்டுக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க கார்ப்பரேஷன்ல. ஸோ எல்லா அட்வான்டேஜஸ்க்கும் தகுந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இது வந்து அபவுட் பாசிப்ளக்ஸ். சார் நெக்ஸ்ட் போகலாமா சார்? போகலாம் சார். ஸோ இதில் கியாஸ்க் அவைலபிள், நான் கியாஸ்க் பற்றி நான் பெருசாக எடுத்துக்கல. இன்கேஸ் ஏதாவது கியாஸ்க் ரெக்குயர்மெண்ட் இருந்ததுன்னா அப்டேட் பண்ணுங்க, நான் செப்பரேட்டாக உங்களுக்கு பண்ணுறேன். இதில் ப்ராடக்ட் மட்டும் பார்த்துக்கங்க, எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இருக்குது, பட் நான் இதை பெருசாக எடுத்துக்கல இதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரக்டெக். ஸோ ரக்டெக் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் சீரீஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிள். இந்த ரக்டெக் ஏதோ சொன்னீங்களா? என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிள்னா, ரொம்ப எக்கனாமிக்கல் சீரீஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ரக்டெக் பக்கெட்ல இருக்கு. ஸோ பாசிப்ளக்ஸ், ரக்டெக் எல்லாம் ஒரே ப்ராடக்ட் ஃபேமிலி. வேற பிஓஎஸ் மிஷின்ஸ், விண்டோஸ் பாஸ் மிஷின்ஸ் எல்லாம் ப்ரீமியம் செக்மெண்ட் எல்லாமே வந்து பாசிப்ளக்ஸ்ல வந்துடும். ஸோ எக்கனாமிக்கல் சீரீஸ் அண்ட் பெரிஃபரல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபாஸ்ட் மூவிங் மாடல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரக்டெக்ல வரும். ஸோ ரக்டெக்ல ரெண்டு கேட்டகரி, ஒன்று பிஓஎஸ் அப்புறம் பெரிஃபரல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிஓஎஸ் பார்த்துடலாம். பாஸ் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு RTP2+ அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. ஸோ இது வந்து ரெகுலராக ஆண்ட்ராய்ட் 11 and 13 inches, 4 GB RAM, 64 GB ஸ்டோரேஜோடு இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் ஆண்ட்ராய்ட் பிஓஎஸ் மிஷின் இப்போ நீங்கள் நிறைய இடத்துல ஸ்வீட் ஷாப்லலாம் பார்த்துருப்பீங்க இருக்கும், அது எதுவுமே வந்து 2 GB 16 GBக்கு மேலே கிடையாது. இப்போ தான் மார்க்கெட்டில் 3 GB அந்த மாதிரி வருது, வேற நம்மகிட்ட 4 GB 64 GB லாஸ்ட் 1 இயராக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வித் அடிஷனலாக என்ன அட்வான்டேஜ்னா, ரெகுலர் யூஎஸ்பி போர்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் யூஎஸ்பி போர்ட்ஸ் அவைலபிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு குவாட் கோர் ப்ராசஸர், 4 GB RAM, 64 GB ஸ்டோரேஜ், 15 inches டிஸ்பிளே வித் நார்மல் யூஎஸ்பி போர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த ஆண்ட்ராய்டில் நீங்கள் டேரெக்டாகவே யூஎஸ்பி கீபோர்ட் மவுஸில் டேரெக்டாகவே ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ டேரக்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, டேரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கிறதுனால, இப்போ இன்கேஸ் கஸ்டமருக்கு என்னென்ன அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரீட்டைல் அப்ளிகேஷன் வேணுமோ டேரெக்டாக அவங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி ரெடி டு யூஸே பண்ணிக்கலாம். அதில் ரெண்டு மாடல் இருக்குது, ஒன்று RTP2+ அப்புறம் RTP3. ஸோ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் ரெண்டும் சேம். ஒன்லி திங், இந்த RTP3ல வந்து கஸ்டமர் டிஸ்பிளே இருக்கும். இன்கேஸ் எனி கஸ்டம் இன்னொரு எண்ட்யூசருக்கு கஸ்டமர் டிஸ்பிளேயும் சேர்ந்து வேணும் அப்படின்னா, RTP3 பொசிஷன் பண்ணணும். இல்லை ரெகுலர் பில்லிங் கேஷியர் ஸ்க்ரீன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த RTP2+ பொசிஷன் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மாடலும் இப்போ லாஸ்ட் 1 இயராக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஆண்ட்ராய்ட் 11லிருந்து இருந்தது, இப்போ ஆண்ட்ராய்ட் 13 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பெரிஃபரல்ஸ். ஸோ பெரிஃபரல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் கம்ப்ளீட்டாக எல்லாமே பிரிண்டர்ஸ்.
ஸோ பிரிண்டர்ஸில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா, ஒரு 3 இன்ச்சஸ் பிரிண்டர், 4 இன்ச்சஸ் பிரிண்டர், அப்புறம் ப்ளூடூத் பிரிண்டர். ஸோ ஃபஸ்ட்டு 3 இன்ச்சஸில் என்னென்ன மாடல் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 3 இன்ச்சஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு த வெரி பேசிக் மாடல் RP326. ஸோ இது மெயின் அட்வான்டேஜ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 இன்ச்சஸ் தெர்மல் பிரிண்டர் வித் ஸ்பீட் ஆஃப் 250 mm/s அண்ட் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சீரியல் அண்ட் ஈத்தர்நெட் மூணு கனெக்டிவிட்டியுமே இருக்குது. ஸோ யூஎஸ்பி சீரியல் ஈத்தர்நெட் மூணு கனெக்டிவிட்டியுமே இருக்கிறனால இதை வந்து எதர் ரெசிப்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கேபோர்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் 1 இயர் வாரண்டியில் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா கஸ்டமருமே 1 இயர் வாரண்டிக்கு ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க. சில கஸ்டமர் வந்துன்னா 3 இயர்ஸ் வாரண்டி வேணும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி 3 இயர் வாரண்டி கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து RP80V1 கொடுக்கணும். ஸோ RP80V1 வந்து டெக்னிக்கலாக அப்பார்ட் ஃப்ரம் வாரண்டி டெக்னிக்கல் அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னா இதோட பிரிண்ட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 350 mm/s ஸ்பீடு. அதே மாதிரி இதில் உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு வீல் சொல்லுவோம், பிரிண்டர் வீல். அந்த வீலோட ரக்கட்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலராக மற்ற பிராண்டில் எந்த பிராண்ட் ஐ மீன் ஈவன் நம்மளோட 326 கூட கம்பேர் பண்ணாலே அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். வேறஸ் இந்த V1 இருக்கிற வந்து ரொம்ப ரக்கடாக இருக்கும். ஸோ வித்ஸ்டாண்ட் இஸ் 350 mm/s ஸ்பீடு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RP80H1. ஸோ RP80H1 அப்படின்னு என்னென்னா, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு பிரிண்டருமே வந்து யூஎஸ்பி சீரியல் அண்ட் ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸஸ். RP80H1 வந்து வைஃபை இன்டர்ஃபேஸ், அதே வித் 3 இன்ச்சஸ் பிரிண்டர் சப்போர்ட் பிரிண்டர் அண்ட் 250 mm/s ஸ்பீடு, யூஎஸ்பி, வைஃபை அண்ட் ஈத்தர்நெட். ஸோ இந்த 3-in-1 கனெக்டிவிட்டியாக எடுத்துக்கலாம். இன்கேஸ் இந்த RP80H1 ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா எதர் அவங்க வந்து யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஈத்தர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மிக்ஸ் ஆஃப் டூல யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வைஃபை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் அண்ட் யூஎஸ்பி கனெக்டிவிட்டியும் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஎஸ்பிலேருந்து பிரிண்ட் கொடுத்தாலும் வரும், வைஃபைலேருந்து பிரிண்ட் கொடுத்தாலும் வரும் சைமல்டேனியஸாக. ஸோ மொபைல்லேருந்து கொடுக்கும்போது அவங்க வைஃபை கனெக்டிவிட்டியில் பிரிண்ட் வந்துடும். மிஷின் ஏதோ லேப்டாப் டெஸ்க்டாப் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் மூலமா அதுலேயும் பிரிண்ட் வரும். ஸோ சைமல்டேனியஸாக ரெண்டுமே பிரிண்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி அதே இது பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் பிரிண்டர். ஸோ 3 இன்ச்சஸில் இந்த மூணு ஃபாஸ்ட் மூவிங் மாடல் இப்போதைக்கு, அண்ட் நெக்ஸ்ட் வந்து 4 இன்ச் பிரிண்டரில் ஒரே மாடல் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் யூஎஸ்பி சீரியல் லேண்ட் மூணு போர்ட்டுமே வரும். அண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிராண்டுமே வந்து லெஸ் தன் 20,000 கிடையாது. ஸோ நம்மளோட ஒரே பிராண்ட் வந்து லெஸ் தன் 20,000 rupees இந்த 4 இன்ச் பிரிண்டர் பண்ணிட்டுருக்கோம். இதில் பிரிண்டோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 4 to 5 inches/s. ஸோ பிரிண்டர் கிளாஸிஃபிகேஷனில் 3 இன்ச்சஸ், 4 இன்ச்சஸ் அண்ட் வித் வைஃபை வந்து இன்னொரு மாடல். அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத். ஸோ ப்ளூடூத் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிறையா கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வீல்ஸ் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கில் இப்போ ஷவர்மாவே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் எடுத்து போட்டு பண்ணுறாங்க. இல்லைன்னா ஒரு சிட் ஃபண்ட்ஸ் கலெக்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஏஜென்சி வந்து டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு அங்கேயே ரெசிப்ட் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து இந்த BP02 அப்படிங்கிற ப்ராடக்ட் நம்ம கொடுக்கலாம். இல்லை BP02 இன்னொரு மாடல் இருக்குது, BP03. ஸோ பிபினா ப்ளூடூத், 02 2 இன்ச்சஸ், அதே மாதிரி BP03 அப்படிங்கிறது ப்ளூடூத் பிரிண்டர், 03 3 இன்ச்சஸ். ஸோ ரெண்டு கேட்டகரியுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா 1600 அண்ட் அதே மாதிரி BP03 வந்து 2500 mAh பேட்டரி. ஸோ அந்த கேட்டகரியில் வரும்போது இது வந்து 8 to 9 hours வந்து கம்ப்ளீட் பிரிண்ட் எடுத்துகிட்டே இருக்கலாம் ஃபுல் டே. ஸோ இன்கே ஸ்டாண்ட் பை டைமுக்கு 2 to 3 days ஸ்டாண்ட் பை டைமு அண்ட் கம்ப்ளீட் பிரிண்ட் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆப்ரேஷன்ஸில் 8 hours வந்து பிரிண்டர் எடுத்துகிட்டே இருக்கலாம் இதில். ஸோ இதில் வந்து யூஎஸ்பி அண்ட் ப்ளூடூத் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பை டிஃபால்ட்டாகவே யூஎஸ்பியும் ப்ளூடூத்தும் வந்துடுவாங்க. அதே மாதிரி பார்கோட் ஸ்கேனர். ஸோ பார்கோட் ஸ்கேனரில் ரெண்டு டைப்பு. ஸோ ஒன்று வந்து ஹேண்டல்டு ஒயர்டு, இன்னொன்று வந்து ஹேண்டல்டில் ப்ளூடூத் மாடல். ஸோ ஹேண்டல்டு ஒயர்டு அப்படின்னா LS3000 அப்படிங்கிற மாடல் வந்து ஹேண்டல்டு ஒயர்டு. ஸோ 3002 அப்படி 3000 அப்படிங்கிறது சீரீஸு, அந்த 2ங்கிறது 1D 2D ரெண்டுமே எடுக்கும் ஸ்கேனரில். ஸோ அதை மெயின் பண்ணுவதில் இது வந்து பார்த்தீங்கன்னா 1D 2D ரெண்டு ஸ்கேனருமே எடுத்துக்கும். ப்ரைஸ் பாயிண்ட்டும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து விண்டோஸ், ஆண்ட்ராய்டு அண்டு iOS எல்லாத்துக்குமே இது வந்து கம்பேட்டபிலிட்டி இருக்கும். இது வந்து LS3002 வித் 3 இயர்ஸ் வாரண்டியோட வரும். அண்ட் அதே மாதிரி ப்ளூடூத் மாடலில் CD3200 BT, பிடினா ப்ளூடூத்து. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து 3200 BTE அப்படிங்கிற மாடல் நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். BTEல பார்த்தீங்கன்னா 1D 2D ரெண்டுமே எடுத்துக்கோங்க இதில். அதே மாதிரி 3200 BTRC அப்படின்னா கிரேடில் டைப். கிரேடில் அந்த இமேஜஸில் இருக்கிற மாதிரி ப்ராடக்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு டேரெக்டாக எடுத்து அந்த கிரேடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
வெரஸ் 3200 பிடிஇ அப்படிங்கிறது டாங்கல் மட்டும் இருக்கும், டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கிரேடில் மட்டும் வராது. அதில் இந்த ரெண்டு டைப் ஆஃப் மாடல் இதில் இருக்குது. ஸோ இது வந்து 1D 2D ரெண்டுமே எடுக்கும். இப்போ எதோ நம்ம சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா ஒரு டெக்ஸ்டைல் கார்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து லேப்டாப் டெஸ்க்டாப்போ ஏதோ பில்லிங் போட்டிருக்காங்களோ அதில் வந்து அந்த யூஸ்பி இன்டர்ஃபேஸில் அந்த கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, பார்கோட் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரெகுலர் ட்ரெடிஷ்னலுக்கு யூஸ் பண்ணுற ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் சார். வேற நீங்கள் சொல்கிறது ப்ளூடூத் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3200 BT அப்படிங்கிறது அந்த சீரிஸ் ப்ளூடூத்துக்கான சீரிஸு. அதில் ரெண்டு மாடல், 3200 BTE அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்கேனரும் ஒரு டாங்கல் மட்டும் இருக்கும். இப்போ இன்கேஸ் இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு பிஃபோராக வந்த மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்காது. எதர் ஆலிபோன் பிசியாக இருக்கட்டும் இல்லை டெஸ்க்டாப் லேப்டாப் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்காது. கரெக்ட். ப்ளூடூத் இல்லாத டிவைஸில் வந்து அந்த டாங்கல் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக வர டிவைஸ் விச் மீன்ஸ் என்ன லாஸ்ட் 10 இயர்ஸாக ப்ளஸ் வருது, அப்புறம் நம்மளோட மொபைல் ஃபோன் எதுக்குமே வந்து அந்த டாங்கல் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாக நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்கேனரில் வந்து ரெண்டு மாடல் இருக்குது சார், 3200 BTEன்னு ஒரு மாடலும் BTRCன்னு ஒரு மாடல் இருக்குது. இந்த BTE அப்படிங்கிற மாடல் தான் வந்து டாங்கிளோட வரும். ஸோ இன்கேஸ் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோராக வந்த ஒரு லேப்டாப்போ டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூடூத் பை டிஃபால்ட்டாக இருக்குது அது மிஷினில். ஸோ டாங்கிள் போட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளூடூத் பேர் ஆயிரும் அந்த டிவைஸோட. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணால் ஒரு டேட்டா ஷேர் ஆயிரும் ஸ்கேன் பண்ண பண்ண. ஸோ அந்த மாதிரி டிவைஸில் இந்த ப்ளூடூத் வந்து நம்ம கனெக்டிவிட்டி யூஸ் பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாகவே நம்ம வந்து ஒரு ஹெட்செட் மியூசிக் ஹெட்செட் எப்படி பேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி பேர் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா அந்த கிரேடில் வந்து மிஷினோட ஒயரில் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கிரேடிலேருந்து ஒரு ஒயர் வந்து அந்த பர்டிகுலர் லேப்டாப் டெஸ்க்டாப்லேயோ அந்த மிஷின்லேயோ வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அந்த சிங்கிள் கிரேடில் மோர் தென் 10 டிவைசஸ் நம்ம யூ கேன் கனெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஸ்கேனரில் அந்த மேலே அந்த இமேஜ் போட்டுக்கிற மாதிரி ஒரு 5 ஸ்கேனரில் நீங்கள் டேட்டா ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 டேட்டாவுமே ஒரே டைமில் நோட் பேட் ஓப்பன் பண்ணி வச்சு இந்த 5 ஸ்கேன் பண்ணிங்களா 5 டேட்டாவும் ஒரே டைமில் நோட் பேடுக்கு வரும். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஃபிசிக்கல் ஸ்டாக் டேக்கிங்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல. அதே மாதிரி ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் ஃபினிஷ்டு கார்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீன்ஸு இதெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னா ஸ்டாக் ரிப்போர்ட்டில் சேல்ஸ் பண்ணது போக 50 சொல்லி காமிக்கும் ஸ்டாக் ரிப்போர்ட்டில். பட் ஃபிசிக்கலாக பார்த்தா ஸ்கேன் பண்ணி இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாக் டேக்கிங்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கோட மேட்ச் பண்ணுறதுக்காக ஃபிசிக்கலாக வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் அவங்க பிளான் பண்ண மாதிரி ஸ்டாக் எடுப்பாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் கிரெடிட் டைப்பை. ஓகே சார், தேங்க்யூ சார்.